இந்தியாவினுடைய ஒரு ஹையஸ்ட் ஃபோரம், ஒரு உயர்ந்த நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு. சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட இவங்க கேஸே வந்து டெல்லியில் போட்டு அதுக்கு பிறகு வந்து சுப்ரீம் கோர்ட் போய் சுப்ரீம் கோர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிச்சிருச்சு. இவங்களுக்கும் கட்சிக்கு சம்மந்தம் இல்லை. எனவே கட்சியை பொறுத்தவரை வந்து இன்றைக்கி வந்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து செயல்பட முடியும் கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ அதுக்கேற்ற எலெக்ஷன் கமிஷனை வந்து கம்ப்யூட்டர் வந்து எல்லா பவர்ஸும் கொடுத்து இன்றைக்கி எல்லாம் வந்து 1 கோடி 1.5 கோடி தொண்டர்களும் இன்றைக்கி வந்து சிறப்பான முறையில் இன்றைக்கி கட்சி வந்து இன்றைக்கி வந்து வழிநடத்தப்படுது இன்றைக்கி. ஸோ அதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட்னுடைய நல்ல படிங்க. நீங்கள் சுப்ரீம் கோர்ட் ஆடுறேன் படிச்சுட்டு வாங்க. சிட்டி சிவில் கோர்ட்டில் யார் வேணாலும் கேஸ் போடலாம். இப்போ முத்தியால்பேட்டை ஹையர் செகண்டரி ஸ்கூலு, நான் இங்கே வந்திருக்கேன், 175 வருஷம் அது இந்த ஸ்கூல் இது. நீங்கள் கூட போய் நாளைக்கு போடலாம் சிட்டி சிவில் கோர்ட்டில், இந்த ஸ்கூல் எனக்கு சொந்தம் சொல்லிட்டு. நீங்கள் போட்டதுனால வந்து அதுக்காக வந்து உங்களுக்கு உரிமை ஆகிட முடியுமா? 2019 போட்ட பெட்டிஷன் அது, அது அப்படியே தான் இருக்காது. அதுக்கும் கட்சிக்கும் அதுக்கு யார் வேணாலும் போடலாம். பட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுனாலே ஒரு சிட்டி சிவில் கோர்ட்டில் உரிமை கோர முடியாது. ஏன்னா உரிமை வந்து இவங்க கோர முடியாது அப்படின்றத இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றமே வந்து என்ன சொல்லிச்சு, தெளிவாக தீர்ப்பு சொல்லிட்ட பிறகு. ஸோ அவர்கள் வந்து எந்த விதத்துலையும் வந்து சொந்தம் கொண்டாடக்கூடாது. கட்சியும் சரி கொடியும் சரி, எந்த விதத்துலையும் வந்து அவர்கள் வந்து சொந்தம் கொண்டாடக்கூடாது என்பது தான் வந்து தீர்ப்புடைய முழு வந்து சாராம்சம். இல்லை எந்த பதட்டமும் இல்லை, அவங்களுக்கு தான் பதட்டம். நேற்றே சொன்ன மாதிரி தினகரன் தான் பதட்டம். ஏன்னா கணக்கு கணக்கு வழக்கெல்லாம் ஏகப்பட்ட அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து கருப்பு பணம், அதே போல் நிறைய பணம்லாம் வந்து இப்போ வெளியில் வந்தோன்னா தினகரன் தான் பிடிச்சி கேட்பாங்க. இப்போ என்னாச்சு ஏதாச்சு 4 வருஷம் என்ன பண்ண நீட்டு. ஸோ அந்த பயத்தில் தான் வந்து தினகரன் வந்து இப்போ பதட்டத்தில் இருக்கார். இப்போ எங்களுக்கு என்ன பதட்டம் இருக்குது சொல்ல, எங்களுக்கு வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஒரு நல்ல தீர்ப்பை வந்து இப்போ நாங்கள் தான் கட்சின்னு சொல்லி கொடுத்துட்ட பிறகு ரைட் ரயில் வந்து ரைட் வேல போயிட்டுருக்கோம் அதை. ஸோ அதனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன வந்து நேற்று சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு நெக்லிஜிபிள், ஒரு கணக்கிலே எடுத்துக்கொள்ள முடியாதவர்கள். ஸோ இவர்களெல்லாம் வந்து போய் நாங்கள் வந்து பெருசாகவே வந்து பொருட்படுத்துறது கிடையாது. அதனால் வந்து எங்களை பொறுத்தவரை வந்து சட்டம் இருக்குது, சட்டத்தை மதிக்கிறோம் நாங்கள். அந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து ஒரு சட்ட ஆட்சி நடக்கிறதுனால சரி இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை வந்து ஏற்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை வந்து இவங்க வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஸோ நான் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அமைதியும் எல்லா விதமான அளவுக்கு வந்து ஒரு சூழ்நிலை இருக்கிற நிலையில், ஸோ அந்த அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடாது. அதே மேலே வந்து உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்த நிலையில், ஸோ இவங்கள வந்து இதில் வந்து முழுமையாக இவங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத சூழ்நிலையில் வேண்டுமென்றே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு உட்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ அதனால் வந்து நாங்கள் என்ன ப்ரொசீஜராக ஆஸ் பர் லீகல், அதாவது லா படி சட்டப்படி அப்படி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் எந்த சட்டத்தையும் கையெழுத்துக்கலாம். சார், தினகரன் என்ன சொல்கிறாருன்னா ஒரு 4-5 அமைச்சர்கள் தான் வந்து சசிகலாவை எதிர்க்கிறாங்க, தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ எம்எல்ஏஸோ இல்லை கட்சி நிர்வாகிகள் வந்து இதை பற்றி யாரும் பேசலை, சில பேர் அவங்களோட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா வந்து இந்த ஒரு என்ன சொல்றா காதில் பூ சுற்றுற வேலையெல்லாம் தினகரன் செய்ய வேணாம். ஏற்கனவே எல்லாருக்கும் காது குத்தியாச்சு, எல்லாருக்கும் காது குத்திடுது, புரியுதுங்களா? அதனால் இந்த காதில் பூ சுற்றுற வேலையெல்லாம் இந்த அல்வா கொடுக்குற வேலை அவர் வந்து அவருடைய திருநெல்வேலியெல்லாம் அவங்களோட கொடுத்து வச்சுக்க சொல்லுங்கள். எங்களுக்கு யாரும் வந்து அப்போ அல்வா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த மாதிரி யாரும் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் கிடையாது. எங்களை பொறுத்தவரை வந்து எல்லா கிளைக்கழகத்துலேருந்து தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாம் வந்து ஒருமித்த கருத்தோடு தான் இருக்கிறாங்க. கன்சென்சஸ் ஒருமித்த கருத்தோடு அம்மாவுடைய ஆட்சி புருஷருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் மலரணும். ஸோ அதுதான் வந்து நோக்கத்தை போயிட்டு போயிருக்காங்க. வழிய எல்லாம் எப்படி திறக்க முடியும்? இப்போ கட்சி திமுகவில் வந்து எல்லோரும் பேசுகிறாங்களா? நான் கேட்குறேன், திமுக எல்லாம் பேசுகிறாங்களா? காங்கிரஸ் எல்லாம் பேசுகிறாங்களா? இவங்க ஒரு சிலர் பேசுகிறாங்க, அதே போல் காங்கிரஸ் ஒரு சிலர் பேசுகிறாங்க. ஸோ எங்கள் கட்சியில் வந்து ஒரு சிலர் தான் பேசுகிறாங்க. அதில் எப்படி அமைச்சர்கள் நான் சொல்கிறது, நீங்கள் சொல்கிறது நான் பேட்டி கொடுக்க சொல்கிறேன். இப்படி உடனே நீங்கள் திருச்சி போடுறாதீங்க, நீங்கள் டைம்ஸ் நீங்கள் சபீர் திருச்சி போடாத சொல்லிட்டேன். இங்கிலீஷ் நியூஸில் உடனே இப்படி போட்டுறாதீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நான் சொல்கிறது பேட்டி தான் நீங்கள் கேட்டீங்க. யாரும் சசிகலா பற்றி பேசுறது இல்லைன்னு சொன்னீங்க. அது பேசுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் பேசுறதுக்கு முற்படுறோம் தான். ஆனால் ஒரு 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 ஆரேட்டர்ஸ்
அதேபோல் வந்து ஒரு 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 செய்தி தொடர்பாளர் அடிப்படையில் ஒரு சிலருக்கு தான் அதிகாரம் கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் இப்போ இப்போ கிட்டத்தட்ட 12 பேருக்கு 13 பேருக்கு இன்றைக்கி செய்தி தொடர்பாளர் தான் இன்றைக்கி அதிமுக சார்பாக இன்றைக்கி வந்து கொடுத்துருக்கோம். அவங்க தான் பேச முடியாது. அதனால் வந்து ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்கல அவங்கள பற்றி இல்லைன்றதுனால அவங்க ஆளும் சொல்லிட முடியாது. அதெல்லாம் வந்து வீணான ஒரு கற்பனை, வீணான ஒரு இமேஜினேஷனு. அதனால் வந்து கண்டிப்பாக பொறுத்தவரை வந்து எல்லோருமே சரி, அமைச்சர்களும் சரி, தலைமை கழக நிர்வாகம் மாவட்டச்சலும் சரி, தலைமை கருத்து கீழ்மட்ட வரையில் எல்லாம் ஒருமித்த கருத்து தான் இருக்கும். ஒருமித்த கருத்தில் தான் இருக்கிறாங்க எல்லாமே. எல்லா கட்சி வந்து ஒற்றுமையாக இன்றைக்கி போயிட்டுருக்கு இன்றைக்கி. அதனால் யார் நினச்சாலும் சரி, எங்களுடைய ஒற்றுமையை வந்து சீர்குலைக்க முடியாது. ஏங்க, 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கம் இது, இதை கடல் பெருசு சரிதானே. அப்படி இருக்கும்போது கடலில் போய் சும்மா வந்து நான் கையை நினச்சிட்டேன், அதில் கடல் வத்திட்டு எவனா நினச்சானா அந்த கற்பனையில், அவன் தான் முட்டாள், புரியுதுங்களா? அதனால் வந்து எங்கள் கட்சியில் வந்து அந்த மாதிரி வந்து புரட்சி தலைவர் மீது ஒரு உண்மையான பக்தி கொண்டவன், புரட்சி தலைவி அம்மா மீது உண்மையான பக்தி கொண்டு பாசம் கொண்டவன், புரட்சி தலைவருடைய பக்தர்கள், அம்மாவுடைய பக்தர்கள், அம்மாவுடைய குல, அம்மாவுடைய பிள்ளைகள் யாருமே அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ரட்டலைக்கு போட்ட கைகள் வந்து என்றைக்குமே மாறாது. அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து தலைவர் காலத்துலேருந்து சரி எப்போதும் சரி ஒரே மாதிரி தான் இன்றைக்கி எப்படி வந்து அன்றைக்கி எழுச்சி அந்த கட்சி, அதே போல் தான் இன்றைக்கும் வந்து எழுச்சியாக இருக்குது. அதை தான் எங்கள் தலைவர்கள் விரும்பினாங்க. எங்கள் புறத்தில் எழுச்சாலும் சரி, அம்மாவும் சரி, அன்றைக்கி தலைவர் கட்சி ஆரம்பிக்கும் போது இதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் காரணம் என்ன சொன்னார், 100 நாள் படம் ஓடாதுன்னு. ஆனால் இன்றைக்கி என்னாச்சு, இன்றைக்கி கிட்டத்தட்ட பல கிட்டத்தட்ட வந்து பொன்விழா நம்ம வந்து காண போகிறோம். இப்போ பொன்விழா காண போகிறோம் இப்போது. ஸோ பொன்விழா காண்றது மட்டும் இல்லை, அடுத்தது வந்து சென்று இது பவள விழா 75, அதுவும் கண்டிப்பாக வரும். அடுத்தது 100வது ஆண்டு விழா, அதுவும் கட்சிக்கு வரும். எல்லாமே வரும்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக தான் தகுதியான இயக்கம், ஆளக்கூடிய இயக்கன்றது. திமுகவை பொறுத்தவரை மக்கள் தீர்மானிச்சிட்டாங்க. அதாவது ஒரு நாட்டில் இன்றைக்கி சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதே போல் வந்து மத நல்லிணக்கம், அதே போன்று எல்லோருக்கும் எல்லா தேவைகளும் நிறைவேற்றுகின்ற வகையில் எல்லா திட்டங்களும் நடைமுறைப்படுத்துது, கட்ட பஞ்சாயத்து கிடையாது, அதே போல் வந்து சுண்டல் விற்கிறவன் பஜ்ஜி விற்கிறவன் அடி வாங்கிறது கிடையாது, பியூட்டி பார்லர் போய் உதைக்கிறது கிடையாது, இதெல்லாம் மக்கள் உணர்கிறாங்க. அதாவது இன்றைக்கி அதிமுக ஆட்சியில் வந்து அம்மாவுடைய அரசில் இன்றைக்கி சுபிட்சமாக எந்த பிரச்சனையும் இருக்கணும். ஸோ இதை பொறுத்தவரை வந்து கண்டிப்பாக மக்கள் விரும்புறது மீண்டும் வந்து அம்மாவுடைய ஆட்சி தான் வரணும்னு விரும்புறது. ஆனால் மக்களுக்கு தெரியுது, ஐயோ திமுகவா அப்பா அது வரவே கூடாதுப்பா, வந்தால் லேண்டு வாங்க முடியாது, வாங்கின லேண்டை எடுத்துப்பாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க, எல்லாருக்கும் வந்து அடி உத குத்து வெட்டு, அரசு ஊதிய ஊழியர் பாதுகாப்பு இருக்காது, போலீஸ்காரர்கள் பாதுகாப்பு இருக்காது, எஸ்ஐயை வெட்டுவான், எல்லாத்தையும் வெட்டுவான். ஒண்ணுங்க, வரலாறு எடுத்துக்கினா வீரம் இருக்கும், அதே போல் வந்து ஒரு பெரியவருக்கு ஆளுமை இருக்கும், பெரிய அளவுக்கு வந்து நல்லவர்கள் வந்து இருப்பாங்க. ஆனால் எல்லாம் இருக்கிற நிலையில் எட்ட பொண்ணுலாம் இருக்க தான் செய்வாங்க, வரலாறு அது. அதே எட்ட பொண்ணில் வந்து கட்சி வந்து களையெடுக்கும், யார் எல்லாம் அந்த எட்ட பெண்ணுன்னு சொல்லிட்டு நிச்சயமாக அந்த எட்ட பெண்ணு வந்து உண்மையிலேயே ஒன்று அந்த அது அந்த மாதிரி ரத்தம் அதிமுக ரத்தம் ஓடாது அவங்க உடம்பில். அதிமுக ரத்தம், புரட்சி தலைவர் ரத்தம், அம்மாவோட ரத்தம் உடம்புல உண்மையாக ஓடிச்சுன்னா அவனுக்கு சூடு சொன்ன மான ரோசம் எல்லாம் இருக்கும். இது இல்லாத இது இந்த இந்த ரத்தம் ஓடாதவன் தான் இது இல்லாமல் இருப்பான் அது. ஸோ அப்படிப்பட்டவன் இல்லை, அப்படிப்பட்டவன் வந்து விரல் விட்டு எண்ணிடலாம் கட்சியில், விரல் விட்டு எண்ணிடலாம். ஒரு சிலர் தான் ஏங்க, இன்றைக்கி பொறுப்பு எவ்வளோங்க, இன்றைக்கி கிட்டத்தட்ட எவ்வளோ, இன்றைக்கி ஒரு மாவட்டம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ 2000 பேர் பொறுப்பில் இருக்கான், என் மாவட்டத்தில் 2000 பேர் இருக்காங்க. 2000 பேரில் ஏதோ ஒருத்தன் வந்து போனான்னா அதுக்காக கட்சி இதாகிச்சா சொல்லுங்கள். அதெல்லாம் வந்து நெக்லிஜிபிள், அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான், இல்லை 100% வாய்ப்பே இல்லைப்பா, 100% வாய்ப்பு இல்லை. அதை பல முறை சொல்லியாச்சு, மாண்பு முதலமைச்சர் சொல்லியாச்சு டெல்லியில். ஸோ அதுதான் உண்மை.
நூறு சதவீதம் வாய்ப்பே இல்லை. சார், கே பி முனுசாமி சொல்லும் போது அவர் மன்னிப்பு கடிதம் கொடுத்தா அவரை இணைச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. நீங்க பழைய தனிப்பட்ட கருத்துன்னு நீங்க சொன்னீங்க. இப்ப நீங்க சொல்ற கருத்து உங்களுடைய தனிப்பட்ட கருத்தா இல்ல கட்சியோட கருத்தா? நான் சொல்றது 100% இணைப்புக்கு வாய்ப்பு இல்லை என்பது உங்களுடைய கருத்தா கட்சியோட கருத்தா? நான் சொல்றது சொன்னது யாரு? ஒரு இணை ஒருங்கிணைப்பாளர். நியூஸ் கேக்குறது இல்லையா நீங்க? டெல்லியில சொன்னாங்க. நீங்க வந்து ரொம்ப அழகா பேசுவீங்க, மாத்தி மாத்தி பேசுவீங்க. அவரு சொன்னது தனிப்பட்ட கருத்து. நீங்க அப்ப உங்க கருத்து கட்சியோட கருத்தா தனிப்பட்ட? நான் சொல்றேன், நல்ல பாயிண்ட் வந்தீங்க ஷபீர். சிஎம் வந்து டெல்லியில் வந்து பேட்டி கொடுக்கும்போது டெல்லியில் சொன்னாரா இல்லையா? ஒரு கேள்வி கேட்குறாங்க, திரும்ப சசிகலா வந்தால் சேர்த்துக்கிட்டு சேர்த்துக்க மாட்டோம், ஸோ இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கா? 100% வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. சொன்னாரா இல்லையா? அந்த கருத்தை தான் நான் சொல்கிறேன். அப்போ அது கட்சியினுடைய கருத்தா இல்லையா? யார் சொன்னது அது? இணை ஒருங்கிணைப்பாளர் சொன்ன கருத்தா இல்லை? இணை ஒருங்கிணைப்பு சொன்ன கருத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, எங்களை பொறுத்தவரை சரி, இணை ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் எல்லாம் சேர்ந்து ரெண்டு பேர் சேர்ந்து எதுவாக இருந்தாலும் சரி ஒரு கூட்டறிக்கை, அதே போன்று எதுவாக இருந்தாலும் சரி அவர் வந்து கருத்து சொல்கிறாங்க. அதனால் ஒரு அப்புறம் துணை ஒருங்கிணைப்பாளர் சொல்ல, அப்புறம் நீங்கள் கேட்பீங்க அடுத்தது என் மாவட்ட ஜாவை சொல்ல, அதுக்கப்புறம் வந்து கிளை செயலாளர் யார் சொல்ல, இப்படி கேட்பீங்க. நீங்கள் வந்து இல்லைங்க, நீங்கள் அதான் சொல்கிறேன். ஓ பன்னீர்செல்வம் ஏன் இதை வரைக்கும் அதை பற்றி எதுவும் ஏங்க? இப்போது ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் வந்து துண்டு போட்டவங்கெல்லாம் வந்து தியாகி ஆகிட முடியாது, அது தெரிஞ்சுங்க. நீங்கள் அதிமுகன்றது பார்த்தீங்கன்னா அது அதிமுக தொண்டர்களுக்கு ஆரம்ப காலத்து வந்து அதிமுக வளர்த்தான் பார்த்தியா, அதிலிருந்து எல்லாமே முழுமையான அளவுக்கு ஒட்டு மொத்தமாக வந்து 1.5 கோடி தொண்டர்கள் கொண்டிருக்கின்ற இயக்கத்து தான் சொந்தக்காரர். நீ சம்மந்தம் இல்லாமல் ஒரு துண்டை போட்டால் சொந்தக்காராக முடியுமாதே? அதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஏற்படாது, துண்டு போட்டாலும் சரி இல்லை வேறு எந்த வகையிலும் சரி. ஆனால் என்ன வந்து சட்டம் சொல்லுதோ அந்த சட்டத்தின்படி தான் நிச்சயமாக வந்து நடவடிக்கைகள் இருக்கும். அதுக்காக தான் வந்து ஒரு கட்சிக்காரன் வந்து ஒரு துண்டு போடுறதுக்கு ரைட் உண்டு, அதே போல் ஒரு கட்சிக்காரன் வந்து ஒரு ஏடிஎம்கே கட்சிக்காரன் ஒரு அடிமட்ட உறுப்பினராக இருந்து கொடி கட்டுறது உரிமை உண்டு, ஏடிஎம்கே அடிமட்ட உறுப்பினராக இருந்து துண்டு போடுறது ரைட் உண்டு. ஆனால் எதுவுமே இல்லாமல் அது மாதிரி துண்டு போடுறதோ கொடி கட்டுறதுன்றது அது ஒரு சட்டவிரோதம். இந்த சட்டவிரோதத்தை தான் நம்ம வந்து இது செய்யக்கூடாது சொல்லிட்டு ஒரு சம்மந்தமே இல்லாதவர்கள், எந்த விதத்தில் வந்து ஒரு கட்சிக்கு தொடர்பில்லாதவர்கள் இவர்கள் வந்து எந்த இது உபயோகிக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் வந்து காவல்துறை தலைவர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். ஸோ மனுவின் அடிப்படையில் கண்டிப்பாக வந்து அவர்கள் தங்களுடைய கடமையை நிச்சயமாக செஞ்சிட்ருக்காங்க. சார், அதிமுக நான் அதான் சொல்கிறேங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை வந்து எனக்குன்ற தனிப்பட்ட கருத்து கிடையாது, நான் வந்து கட்சியுடைய கருத்து தான் பிரதிபலிக்கிறேன். ஸோ துணை ஒருங்கிணைப்பாளர் பொறுத்தவரை அன்றைக்கி ஒரு கருத்து சொன்னார், நான் என்ன சொன்னேன் இருக்கலாம், அதனால் வந்து அது குறித்து வந்து கட்சி வந்து கவனத்தில் கொள்ளும் சொல்றாங்க. ஒருங்கிணைப்பாளருடைய கருத்து என்ன சார்? இல்லை அவர் மட்டும் சசிகலா விஷயத்துல ரொம்ப அமைதி காக்கிறாரு, பேசவே இல்லை, ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட பேசும்போது அவர் ஏதாவது வெளிப்படுத்தி இருக்காரா உள்ள கூட்டங்கள்ல? ஏதாவது கான்ட்ராக்ட்ல என்ன சொல்லுது? சார், மியர் சைலன்ஸ் இஸ் அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ்னா என்ன? கட்சி எடுக்கிற முடிவுக்கு நான் ஒத்து போறேன்னு அர்த்தம், புரியுதுங்களா? கட்சி எடுக்கிற முடிவு ஒத்து போறேன். கட்சி இன்னைக்கு என்ன முடிவு எடுத்திருக்கு? இன்னைக்கு சசிகலா வந்து கட்சிக்கும் எதுக்கும் தொடர்பு இல்லாதவங்க, அவங்களும் அவங்க சார்ந்தவங்களும் எந்த விதத்துலையும் தேவையில்லை கட்சிக்கு அடிப்படையில் எடுத்த முடிவு. ஸோ அந்த முடிவு வந்து அவர் வந்து ஒத்துக்கிறது தானே அர்த்தம், அது மியர் சைலன்ஸு. ஸோ கான்ட்ராக்டில் அந்த ப்ரொவிஷனுக்கு மியர் சைலன்ஸ் இஸ் அக்செப்டன்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவரை பொறுத்தவரை சைன் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து உடன்படுறவர் தான் நம்ம ஏற்றுக்க முடியும். ஸோ அதனால் வந்து அவர் ஏன் பேசலை, இவர் ஏன் பேசலாம் சார், எல்லோரும் பேசுகிறாங்க, நான் பேசுகிறேன், வந்து யாரும் பேசாமல் இல்லையே.